வெல்கம் டு ஆர்ஜிஆர் அகாடமி யூடியூப் சேனல். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்திராஜ் அகாடமிக் அண்ட் கேரியர் கன்சல்டிங் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இம்பார்ட்டன் ஒரு முக்கியமான வீடியோ வந்து இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம். அப்படி என்ன முக்கியமானதுன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், ராஜா முத்தையா காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, இமீடியட்டாக காலவரையற்ற மூடல் வந்து அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன திடீர்னு இந்த மாதிரி மூடுறாங்க காலேஜ் அப்படின்னு பார்க்குறீங்களா? கிட்டத்தட்ட ஒரு 42 நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவம் படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து ஃபீஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது, எங்களுக்கு இமீடியட்டாக நீங்கள் கம்மி பண்ணணும் அப்படின்னு நிறைய கோரிக்கைகள் வச்சு வந்து போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க. நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா பசங்க வந்து காலேஜஸ் வந்து அவாய்ட் பண்ணி வந்து உட்காந்துட்டாங்க. கண்டிப்பாக எங்களுக்கு வந்து ஃபீஸ் ரிடக்ஷன் கொடுக்கணும், கம்மி பண்ணியே ஆகணும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது 2013 அரசு கல்லூரி என்ற அந்தஸ்தை பெற்று செயல்பட்டு வருது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அரசு கல்லூரியில் பே பண்ணுற ஃபீஸோட கிட்டத்தட்ட இது 30-40 மடங்கு அதிகமாக ஃபீஸ் நாங்கள் பே பண்ணுறோம் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாணவர்கள் எல்லாம் கொதித்து போய் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு இருக்காங்க. அது நிறைய வாட்டி முறையிட்டு இருக்காங்க. தமிழக அரசும் இதுக்கான ஒரு எந்த விதமான ஸ்டெப்பும் எடுக்காததுனால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நேத்துல இருந்து கண்டிப்பா இந்த போராட்டத்துல இறங்கினதுனால அந்த ராஜமுத்தையாவுடைய அந்த கல்லூரி நிர்வாகம் என்ன பண்ணிருக்குன்னா காலவரையற்ற மூடல் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. இது சம்பந்தமா வந்து பாத்தீங்கன்னா கடலூரோட ஆட்சியரை பார்த்து வந்து பாத்தீங்கன்னா அந்த மாணவர்கள் எல்லாம் வந்து முறையிட்டு இருக்காங்க. அது என்ன தீர்வு வரும் அப்படின்றது தெரியல. நிர்வாகமும் காலவரையற்ற மூடல் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது என்னன்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கலாம். ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து இதுக்கான கமிட்டி ஒன்று ஃப்ரேம் பண்ணியிருந்தாங்க கவர்மெண்ட். அதில் வந்து அந்த கமிட்டி என்ன சொல்லுதோ அதை தான் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஃபீஸ் கம்மி பண்ணணும் அப்படின்றத கொடுக்கல. இதுக்கு என்ன நடவடிக்கை தமிழக அரசு எடுக்கும் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கலாம். இது சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் தெரியணும்னா இமீடியட்டாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.